Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல black channa masala எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கறேன். Oil heat ஆனதும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் ஜாவத்ரி சேர்த்துக்கறேன். ஒரு கடற்பாசியை சேர்த்துக்கலாங்க. 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக 5-6 சின்ன வெங்காயோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன். தனியா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே மல்லி இலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப்புக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 முழு முந்திரியை சேர்த்துட்டு கொரகொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதே பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க சொல்லவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 200 கிராம் அளவுக்கு மூக்கடலையை 8 மணி நேரமாக ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வேக வச்சுருக்க மூக்கடலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வர சொல்ல நல்லா கெட்டியாயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆறினதுக்கப்புறமா இது இன்னமும் நல்லா கெட்டியாயிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சாப்பிட சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிதி சமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.